வணக்கம், வெல்கம் டு கரூர் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த பிரெட் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து சோயா சாஸ் எடுத்துக்கலாங்க, ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் எடுத்து அதை ஆஃப் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரெட் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நான் 5 பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுங்க. பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை நம்ம இதில் போட்டுடலாங்க. போட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமை நம்ம இதில் போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் இது 1 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் போட்டதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை ஏன் ஊற்றுறோம்னா அப்போ தான் பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மஞ்சூரியனில் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே பூண்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி பிரெட் மஞ்சூரியனுங்கிறதுனால நான் பூண்டு எதுவும் சேர்த்துலைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த 5 ஸ்லைஸ் பிரெட்டை இதில் நம்ம போட்டுடலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா பிரெட்லேயும் மசாலா படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பிரெட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி இந்த பிரெட் மஞ்சூரியனை நான் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தாங்க செஞ்சுருக்கிறேன். இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பிரெட் மஞ்சூரியன் மாஸ்க் அடிச்சுட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டிங் டாங் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.